எதுக்கு ஏன் திருவிழா? அது என்ன அப்படி ஒரு விஷயமா? ஏன் புல்லுக்கு எடுக்கக்கூடாதா? நெல்லுக்கு திருவிழா அர்த்தம், ஒரு புல்லுக்கு எடுக்கலாம்ல, வேற எதுக்காச்சும் ஒன்று வெண்டக்கா சுண்டக்காவுக்கு எடுக்கலாம்ல, இல்லையே நெல்லுக்கு தானே நம்ம எடுக்கிறோம். அப்படின்னா அங்கே என்னமோ ஒரு பெரிய பொருள் இருக்குல்ல. நெல் என்பது நம் சமூகத்தின் அடையாளம் நண்பர்களே, நல்லா புரிஞ்சுங்க. ஐடென்டிட்டின்னு சொன்னாலே நீ யார் அப்படின்னா நம்ம சொல்கிறோம்ல, நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்குறோம்ல. நெல் சோறு திங்கிறவனுக்கே ஒரு தனி குணம் உண்டு. அந்த குணம் இப்போ போயிடுச்சு. மரத்து போய் உளுத்து போய் இத்து போயிருக்கான் நெல் சோறு திங்கிறவன். காரணம் என்னன்னா அவன் நெல் மாதிரி ஒரு சோறை திங்கிறானே தவிர நெல் சோறை திங்கலை. தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள், நான் பேசுவதை விட நீங்கள் சந்தேகம் கேட்டால் நான் சொல்லுகின்ற பதில் தான் எனக்கு ரொம்ப பிடித்தது. நெல் போன்ற ஒரு பொருளை நாம் சாப்பிட்றோம். நெல்னா என்ன? பாரம்பரிய நெல். தயவுசெய்து புரிந்து கொள்ளும் நண்பர்களே, அதை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் இன்று நம் மத்திய மாநில அரசுகளுடன் நெல் என்ற ஒன்றை நாம் இணைத்து தான் பார்க்கணும், தவிர்த்தெல்லாம் பார்க்க முடியாது. அதனால அதில் சில புள்ளி விவரங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உழவர்கள் தெரிஞ்சுக்கணும். முதல் முதல் இந்த உலகத்தில், ஃபர்ஸ்ட் ஆஃப் இட் கைண்ட் இன் தி வேர்ல்டு, முதல் முதல் இந்த உலகத்தில் 1811 இன்னைக்கு பங்களாதேஷ்னு சொல்லக்கூடிய டாக்காவில் த ஃபஸ்ட்டு பாரம்பரிய அரிசியிலேருந்து ஒட்டு ரகத்தை உருவாக்குனாங்க. என்ன வருடம்? 1811. அதை தெரிஞ்சுக்கணும் நம்ம. 1811 முதல் நவீன அறிவியலின் ஒட்டு ரக அரிசியை உண்டு பண்ணாங்க. அதற்கு அடுத்தால் போல் 1945 சென்ட்ரல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் CRRI கட்டாக்கில் ஆரம்பித்தாங்க. 1945 அதுக்கு தான் ரிச்சாரியோ வந்து டைரக்டராக போடுறதுக்கெல்லாம் நிறையா பேச்சு வந்துச்சு, எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அந்த CRRI வந்து 1945 ஆரம்பித்தது. அதுக்கு மேலே அது உள்ள டீட்டெயில் தேவையில்லை, அது தேவைன்னா பின்னாடி பார்த்துக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை முதல் நெல் ஆராய்ச்சி மையம் ஆடுதுறையில் இப்போ இருக்கு இல்லையா, அந்த ஆடுதுறையில் இருக்கின்ற அந்த நெல் ஆராய்ச்சி மையம் அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி கிடையாது. ஆடுதுறைக்கு பக்கத்தில் மங்கநல்லூர்னு ஒரு ஊர், அந்த மங்கநல்லூரில் 1912 இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் அங்கே வந்துச்சு மங்கநல்லூரில். 1912 மங்கநல்லூரில் இருந்த அந்த நெல் ஆராய்ச்சி நிலையம் 1922 இப்போ இருக்கிற ஆடுதுறைக்கு அது கொண்டு வரப்பட்டது. அதிலிருந்து விரிவாக்கம் செய்யப்பட்டு இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஷனை உங்களுக்கு தெரியும் நண்பர்களே. அந்த ஆடுதுறை ஸ்டேஷனில் இன்னைய வரைக்கும் எத்தனை நெல் வெரைட்டியாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தெரியுமா? 58 ரகங்கள். ADT 58 சொல்கிறோம்ல இப்போ ரிலீஸ், இந்த வருஷம் வரைக்கும் 58 வெரைட்டிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக நெல் ஆராய்ச்சி மையத்தில் கோயம்புத்தூரில் 57 ரகங்கள் வெளியிட்டிருக்காங்க. ஆடுதுறையில் 58, கோயம்புத்தூரில் 57. எத்தனை வருடமாக இருக்கிறது கொஞ்சம் பாருங்களேன். 58 ரகத்தை 1922 இன்னைய வரைக்கும் 58 ரகங்கள் வந்திருக்கு. இப்போ நம்ம இடத்துக்கு வருவோம். எத்தனை நெல்ல வெளியில் வச்சுருக்கீங்க, அடுக்கி வச்சுருக்கீங்க? 170. தமிழ்நாட்டில் எவ்வளவு நெல் இன்னைக்கு நிலைமைக்கு உங்களுக்கு இருக்குன்னா 500 ரகம் இருக்கு. 500 இஸ் அவைலபிள். அதுக்கு நிறைய தரவுகள் இருக்கு, வெரைட்டியை நீங்கள் பார்க்கலாம். நீங்க மாப்பிள்ள சம்மான்னு உழவர்கள்ட்ட 10 பேர்கிட்ட வாங்குறீங்க, கவுனின்னு 10 பேர்கிட்ட வாங்குறீங்க. இதுல ஒரு வருத்தமான ஒரு விஷயம், அந்த 10 கவுனி கிடையாது, 10 மாப்பிள்ள சம்பா கிடையாது. அதுல பியூர் லைன் இல்ல, ஊதாரிகளாக விவசாயிகள் இருக்கிறோம், என்னையும் சேர்த்து. ஒரு பாரம்பரிய பாதுகாக்க தெரியல, சும்மா ஏதோ அப்படி போட்டுட்டு. பியூர் லைன் வெரைட்டி தான் இவங்க சொல்லக்கூடிய, நாம் சொல்லக்கூடிய, நீங்கள் சொல்லக்கூடிய மருத்துவ குணங்களை கொடுக்கும். நிறைய நெல்லில் ஆய்வு பண்ணி நிறைய தரவுகள் பெற்று தொடர்ந்து பண்ணுறதுனால இந்த அரங்கில் நான் இதை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன். கருப்பு கவுனியை விட மாப்பிளைச்சம்பாதான் என்னை பொறுத்தவரை உயர்ந்த அரிசி.
மாப்பிள்ளை சம்பாவுக்கு கிட்டக்கே வர முடியாது. அவ்வளவு விஷயம் இருக்கு. உங்களுக்கு அந்த ரிசர்ச் பேப்பர் வேணும்னா கூட எங்களால கொடுக்க முடியும். அதுக்காக நான் கருப்பு கவுனிய தப்பான நெல்லுன்னு சொல்லல. ஒரு நெல்லை ஒரு மேடையில போட்டு ப்ரொமோட் பண்ணா அந்த நெல் 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா, 400 ரூபா. காலையில கூட பேசினாங்க, சென்னையில 500 ரூபா கூட விக்கிது கருப்பு கவுனின்னு சொன்னாங்க. அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அரிசி ஒரு வியாபாரியிடம் ஒரு வணிகரிடம் உயர்ந்த விலை விற்கப்படுமையானால் உழவர்கள் தவறாக செயல்படுகிறார்கள் என்ற அர்த்தம். எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லாருக்கும் கிடைக்கிறது மாதிரி அந்த ரகம் இருக்கணும். அதுக்கு பேர் தான் பாரம்பரியம். ஏதோ ஒரு நெல்ல 300 ரூபா, 400 ரூபா, 500 ரூபாய்க்கு ஒரு 10 பேர்கிட்ட வித்து அது திரும்பவும் அது வணிகம் சார்ந்தது. நீங்க சொல்றீங்க இல்லையா, கார்பரேட் கார்பரேட் நம்ம சொல்றோம் இல்லையா, பன்னாட்டு கம்பெனிகள்னு. அப்புறம் அதுக்கு நமக்கு என்ன பெரிய வேறுபாடு? உளவாண்மையில் மிக நிரம்ப, இதை நான் சொல்ல வேண்டிய அவசியத்தில் உறுதியாக என்னால் சொல்ல முடியும், விவசாயத்தில் நிரம்ப லாபம் உண்டு. அந்த லாபத்தை எப்படி எடுக்கிறது? மாண்புமிகு அமைச்சர் அவங்க பேசுறப்ப கூட சொன்னாங்க, இந்த வருடம் எங்களுக்கு டார்கெட்டு மாசு, அது மீத்தேன் மாதிரி இந்த எமிஷன் லெவல் ரொம்ப குறையணும், அது இல்லாத தேசமாக இருக்கணும்னு சொன்னாங்க. கேட்டிருப்பீங்க அப்படின்னாவே என்ன அங்க சாத்திய கூறுனா, நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஒருங்கிணைந்த ஒருங்கிணைந்த இயற்கை வேளாண்மை அல்லது ஒருங்கிணைந்த அங்கக வேளாண்மை மட்டும்தான் நீங்க எமிஷன் லெவல ரொம்ப குறைக்கும். நான் பாரம்பரியமா செய்யறேன் நெல் அப்படின்னு வெறும் நெல்லை மட்டும் நட்டாலோ, பாரம்பரியமா நான் செய்யறேன் அப்படின்னு நினைச்சு வாழைய மட்டும் நட்டாலோ, நாம இயற்கை வழியில வளர்க்கிறேன்னு கால்நடையை மட்டும் வளர்த்தாலோ, கண்டிப்பாக மாசின் அளவு கூடத்தான் போகும். ஒன்றின் கழிவு ஒன்றிற்கு உணவு என்று ஒருங்கிணைந்த விலையில் உங்கள் பண்ணையை வடிவமைப்பீர்களே ஆனால், இயற்கை விவசாயம் என்பது இன்று தேசத்தில் இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்பதை ஏனோதானோ என்று நான் சொல்லவில்லை, அறிவியல் பூர்வமாக பொருளியல் பூர்வமாக என்னால் சொல்ல முடியும். இதுதான் உண்மை. இதுக்கு ஆவணங்கள் நிறைய நடக்கணும், இதுக்கு ஆராய்ச்சிகள் நிறைய நடக்கணும். அதை மையப்படுத்தி இந்த விழாவை எடுக்கின்ற அமைப்பு, நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையம் நடத்தும் இந்த விழாவோட இனிமே அடுத்த வருஷத்துக்கு தான் இந்த நிகழ்ச்சின்னு அவங்க அமைதியா இருக்கக்கூடாது. இதை சார்ந்த தொடர் ஆய்வுகள் ஆராய்ச்சிகள் நடந்தாதான் அடுத்த வருடத்திற்கு, அது போன வருடம் நாம் செய்தோம், அதை தாண்டி இன்று நாம் ஆவணப்படுத்தியிருக்கோம்னு சொல்ல முடியும். அதே போல் இந்த கூட்டத்திற்கு வந்து, இது போன்ற கூட்டத்திற்கு வந்து அதை கடைபிடித்து உங்களுக்கு வரக்கூடிய அவுட்கம் ரிசல்ட் இருக்கு இல்லையா, விடை இருக்கு இல்லையா, அதை நீங்க எழுதி அவங்களுக்கு அனுப்பிடுங்க. அவங்க அதை வந்து ரொம்ப முக்கியமா வைக்க முடியும். அப்படி இல்லாததுனால தான் திரும்ப 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 நம்ம செஞ்சதையே செய்கிறோம், பேசுனதையே பேசுறோம், அதனால பலன் வரமாட்டேங்குது. பிராக்டிஸ் பண்ணும். டாக்டர் கூட சொல்லுவாங்க, கால்நடையில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து கேட்கும் பொழுது நானும் ஐயாட்ட தான் கேட்பேன் என்னுடைய கால்நடை பண்ணிக்கும். அப்போ அவங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், இருந்தாலும் அவங்க சொல்கிறப்ப சொல்லுவாங்க, இந்த மாதிரி விஷயங்களில் நானே ஒரு ஆய்வு ரீதியாக சில விஷயங்களை தேடணும்னு பார்க்குறேன். உழவர்களுக்கு சொல்லும் பொழுது மிக அருமையாக எடுத்துகிட்டு அதில் பயன் அடைஞ்சிடுறாங்க, திருப்பி கூப்பிட்டு சொல்ல மாட்டுறாங்க. நான் அதை பல உழவர்களுக்கு சொல்லுவதற்கு எனக்கு வாய்ப்பு இல்லாமல் ஆக்கிடுறாங்க. ஒரு வருத்தமான ஒரு விஷயம். நீங்கள் வந்து அதை நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்களோ அல்லது சாப்பிட்றீங்களோ இருக்கின்ற பலனை ஒரு போஸ்ட்கார்டில் எழுதி ராஜீவ் அசோகன்னு போட்டுருங்க. அவங்க அதை வந்து ஒரு புத்தகமாக போடுறப்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் இல்லையா.